உன்னுடைய மரணத்திற்கு பிறகு என் மனதிற்கு அமைதி கிட்டும் ஜலால். ஷெஹனாஸ், என்னவாயிற்று? உனக்கு என்னுடைய வாள் மிகவும் பிடித்திருக்கிறதா கூறு. ஆனால் இதை என்னால் உனக்கு அளிக்க முடியாது. இது என் தந்தையாருடையது. அவர்தான் எனக்கு இதை அளித்தது. இது எப்போதும் என்னோடுதான் இருக்கும். சரி, இங்கு அங்கு என்று சுற்றி கொண்டிருக்காதே. ஜோதாவிடம் செல். சரி செல். உனது கத்தியும் உனது அரியணையும் வெகு நாட்கள் உன்னிடம் இருக்க போவதில்லை. மறந்து விடாதே ஜலால். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணமும் நான் உனக்கிட்ட பிச்சையாகும். வெகு நாட்களுக்கு நீ பாஷாவாகவும் இருக்க இயலாது, உயிரோடும் இருக்க இயலாது. நான் உன்னை விட மாட்டேன் ஜலால். இல்லை, வெறும் தொட்டிலை ஆட்டாதே. அது அவசகுணமாகும், வேண்டாம். இது வெறும் தொட்டில் இல்லை ஷேன்ஷா, இதில் நம்முடைய குழந்தை இருக்கிறது. எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஷேன்ஷா, தாங்கள் இப்படி காலை பொழுதில்? விஷயம் அப்படிப்பட்டது ஜோதா பேகம், அதனால் தான் என்னால் ஆவலை அடக்க முடியவில்லை. அப்படியா? முதலில் ஆரத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். கோருங்கள் ஷேன்ஷா, என்ன விஷயம்? இன்று நான் மிகவும் அழகான ஒரு கனவு கண்டேன் ஜோதா பேகம். நீங்கள் அறிவீர்களா, விடியற்காலையில் நாம் காணும் கனவுகள் நினைவாகும் என்று பெரியோர்கள் ஒரு பழமொழி கூறுவார்கள். உண்மையாகவா ஜோதா பேகம்? ஆம், என் பாட்டியார் அவர்கள் அவ்வாறு கூறுவார்கள். ஆனால் இந்த விஷயத்தை ஒரு முறை நானும் அனுபவித்திருக்கிறேன். நீங்கள் என்ன கனவு கண்டீர்கள்? திருமணத்திற்கு முன்பு வந்த அந்த கனவில் நமக்கு திருமணம் நடைபெறுகிறது. அப்பொழுது நான் கோபமாக இருக்கிறேன். அப்படி ஒரு கனவு ஏன் வந்தது என்று யோசித்தேன். ஆனால் பார்த்தீர்களா, அந்த கனவு நிஜமாகிவிட்டது. அப்படி என்றால் கனவில் கூட நீங்கள் என்னை வெறுத்தீர்கள் இல்லையா? ஷேன்ஷா, அப்பொழுது சூழ்நிலையே வேறு. ஆனால் என் கோரிக்கை என்னவென்றால், நான் கண்ட கனவு நினைவாகிவிட வேண்டும். அதுதான் என் விருப்பம். சரி சரி, நீங்கள் கண்ட கனவு என்னவென்று கூறுங்கள். கனவில் இரு கைகள் இந்த தொட்டிலை ஆட்டுவது போல் கண்டேன். நான் முதலில் பயந்து போய்விட்டேன். ஆனால் அந்த இரு கைகள் மேலே எழுந்தவுடன் அந்த தொட்டிலானது காலியாக இல்லை என்பதை உணர்ந்தேன். அந்த கைகள் ஒரு வேகத்துடையது. அவர் தன் குழந்தையை கைகளில் ஏந்தி அணைத்தபடி தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தார். அதோடு என் கனவு கலைந்துவிட்டது. ஆனால் அந்த வேகமும் குழந்தையும் என் நினைவில் நின்று விட்டது. அப்படி என்றால் இந்த கனவு ருக்கையா பேகமிற்கு நல்ல சகுனமாகும். அது ருக்கையா பேகம் அல்ல. அது தாங்கள் தான் ஜோதா பேகம். அதிகாலையில் கண்ட கனவு பலிக்கும் என்று தாங்கள் கூறினீர்களே. நீங்கள் நிச்சயமாக ராஜமாதாவாக போகிறீர்கள் ஜோதா பேகம். தங்களுக்கு வந்த கனவு தங்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது ஷேன்ஷா. அந்த கனவு உண்மையாக வேண்டும் என்று தாங்கள் விரும்பினீர்கள். முதல் முறையாக நீங்கள் என்னை ராஜமாதா என்று அழைத்தீர்கள். தங்களை ஒரு புறம் அந்த கனவு எல்லையில்லா இன்பத்தில் ஆழ்த்திய போது உங்கள் ஆனந்தத்தை பார்த்து நானும் மகிழ்ச்சியுற்றேன். அவ்வளவு நாட்கள் கவலையோடு இருந்த நீங்கள் முதல் முறையாக புன்னகையோடு இருந்தது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது.
நீங்கள் சீக்கிரமாக தயாராகுங்கள். இன்று விசேஷ தர்பாரில் ஒரு செய்தியை கூற வேண்டும். இன்று அதிகாலையில் நான் ஒரு அழகான அற்புதமான கனவு கண்டேன். அதிகாலையில் காணும் கனவு நிச்சயம் பலிக்கும் என்று கூறுவார்கள். அந்த ஒரு சின்ன உணர்வு என்னை துயரத்தில் இருந்து மீட்டிருக்கிறது. இது போன்ற சின்ன சந்தோஷங்கள் நம் துயரத்தை தற்காலிகமாக தீர்க்கிறது. அவ்வகையில் நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். இனி என் சிறு சந்தோஷங்களையும் நான் என் நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்வேன். அதோடு உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூறவிருக்கிறேன். அது நாளை என் வாழ்வில் சிறந்த நாள். பானிபத் போரில் ஹிமுவிடம் போராடி அவனை வென்று ஆக்ராவையும் தில்லியையும் கைப்பற்றிய பொன்னான். அந்த மாபெரும் நாளை எவ்வாறு மறக்க முடியும்? அந்த நாள் இந்துஸ்தானின் பெரும்பகுதி முகலாய ராஜ்யத்தின் கீழ் வந்த நாளாயிற்று. சத்தியமான வாக்கு. இந்த முக்கியமான நாளில் முக்கிய வேலை செய்ய விரும்புகிறேன். இதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். என் விருப்பம் என்னவென்றால், இந்த புது நாணயங்களை தற்போது மக்கள் பயன்படுத்தி வரும் நாணயங்களோடு சேர்த்து நாளை புழக்கத்தில் வர வேண்டும். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெகன்ஷா, இந்த நாணயத்தில் இந்து மதத்தின் அடையாளம் தென்படுகிறதே. நாணயத்தின் மறுபக்கத்தையும் தாங்கள் பார்க்குமாறு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாணயத்தின் இரு பக்கங்கள் போல்தான் அல்லாஹ் மற்றும் ஈஸ்வரன் என்பது என்னுடைய தத்துவமாகும். இந்த இரு பக்கங்களையும் சமமாக எடுத்துக்கொண்டால் நம் நாட்டு மக்களிடையே இன்பமும் அமைதியும் பொங்கும். இந்த நாணயம் முகலாய ராஜ்யத்தின் பரந்த மனதை காட்டும். நான் அனைத்து மதங்களையும் ஆதரிக்கின்றேன் என்று இது பறைசாட்டும். எவரும் ஏன் இதை எதிர்க்கவில்லை என்று விளங்கவில்லை. அதனால் லாபம் இல்லை. எவ்வளவு கூறினாலும் ஷெகன்ஷா மாறமாட்டார். இவரை எதிர்த்தால் நம்மை நாமே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம். அட்கா அவர்களே, இந்த நாணயங்களை மக்களுக்கு பகிர்ந்து அழியுங்கள். அவர்கள் பயன்படுத்தும் விதத்தில் இதை புழக்கத்தில் விட்டுவிடுங்கள். கட்டளை நிறைவேற்றப்படும். ஹுசூர், உங்கள் முகத்தை பார்த்தால் நீங்கள் என்னிடம் ஏதோ கூற வருவது போல் தெரிகிறது. தாங்கள் செய்தது ஒப்பற்ற செயல், உன்னதமான ஆலோசனை. என் சிந்தனை உங்களை கவர்ந்ததை நினைத்து மகிழ்கிறேன். அது என்னை மட்டுமல்ல, அனைவரையும் கவர்ந்தது. நீங்கள் அவ்வாறு செய்தது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கும். ஆனால் சிலருக்கு இதை பற்றி மகிழ்ச்சி இல்லை, எனக்கு அவர்களை பற்றி கவலையும் இல்லை. ருக்கைய பேகம் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அவரும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். வந்திருக்கலாம், ஆனால் தான் செய்ததை நினைத்து இன்னும் வெக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கடந்த காலத்தை பற்றி நினைத்து வருத்தப்படுவது நல்லதில்லை ஷேன்ஷா. அவர் என்னை எவ்வளவு பெரிய விஷயத்தில் ஏமாற்றி இருக்கிறார். அப்படி இருந்தும் நான் அவரை மன்னித்ததற்கு காரணம் தாங்கள் தான் ஜோதாபிகம். நீங்கள் எனக்கு நல்ல ஆலோசனை வழங்கியதற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் தான் நான் என்னை தடுத்துக் கொண்டேன். இல்லை என்றால் அந்த கோபத்தில் நான் என்ன செய்திருப்பேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஷேன்ஷா, ஒருவர் தவறு செய்தார் என்பதற்காக அதே தவறை நாமும் செய்யலாமா? ருக்கையா பேகமின் தவறை புரிந்து கொண்டு நீங்கள் நல்லதே செய்தீர்கள். ஏன் அவர் அவ்வாறு செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சரி, போகட்டும், வாருங்கள். என்ன, ஜலாலுக்கு பேகம் ருக்கையாவை பற்றிய உண்மை தெரிந்துவிட்டதா? அவருக்கு மட்டுமல்ல ஹுசூர், ஜோதா பேகத்திற்கும் தெரியுமா? உண்மை என்னவென்றால், ஜோதா பேகம் கூறியதால் தான் ருக்கையா பேகத்தை மன்னித்தாராம் ஷெஹன்ஷா. அதை நானே கேட்டேன். ருக்கையா பேகம் உடைந்து போயிருப்பார் அல்லவா? எனக்கும் கஷ்டமாகத்தான் உள்ளது. ஆனால் ஜலாலுக்கு இந்த உண்மை தெரிந்துவிட்டதே என்று நான் கஷ்டப்படவில்லை. எதை நினைத்து கஷ்டம் என்றால், ஜலால் ருக்கையாவை மன்னித்து விட்டார், அதுவும் வந்த ஜோதா கூறியதால். ஹுசூர், எனக்கு இந்த ஷேன்ஷாவின் செயலை பார்த்து கோபமாக உள்ளது. ருக்கையா பேகத்திற்கு மன்னிப்பு தங்களுக்கோ தண்டனை? இல்லை, ஒரு ராஜபுத்திரியின் கருணையால் பிழைப்பதை விட நான்
தண்டனையை அனுபவிக்கவே விரும்புகிறேன். பேகம் ஜோதா மீண்டும் தன் காயை லாவகமாக நகர்த்தி விட்டாள். ஜலாலை சிறிது சிறிதாக ஆட்கொண்டு விட்டாள் அவள். இந்த ருக்கையாவின் ஆட்டம் மிகவும் மடத்தனமானது. பேகம் ஜோதாவின் மதிப்பை மண்ணோடு கலக்க வேண்டும் என்ற உத்தேசத்தில் தன் தரத்தையே அவள் குறைத்து கொண்டாள். அதா பேகம் சாஹிபா, மகமங்க தங்களை காண வந்துள்ளார். அவரை உள்ளே வர சொல். நான் நன்கு அறிவேன் மகாமங்கா. நடந்தது என்ன என்பதை அறிந்து கொள்ள கண்டிப்பாக வருவீர்கள் என்று. ஆதாப் பேகம் ருக்கையா. ஆதாப் மகாமங்கா. தங்களின் கரு கலைந்ததை கேள்விப்பட்டு மிகவும் துக்கமாக உள்ளது. கூற வருவதை நேரடியாக கூறுங்கள். நேரடியாக கூற வேண்டுமென்றால் நான் என்ன கூற? எனக்கு ஆச்சரியமாக உள்ளது, ஒரு புறம் வருத்தமாகவும் இருக்கிறது. இவ்வளவு அழகான திட்டம் தீட்டியும் சுவர் இடிந்து உங்கள் மேல் விழுந்தது போல் ஆகிவிட்டதே. உருவாகாத கரு அழிந்த கதை என்ன ருக்கையா? மெதுவாக மகாமங்கா, இங்கு சுவற்றிற்கு கூட காதுகள் உண்டு. ஆகையால் தானே நான் மெதுவாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒன்று கேட்கட்டுமா? நடந்தது ஜலாலுக்கு தெரியாதல்லவா? நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஜலால் தானாகவே இந்த நாடகத்தை கண்டுபிடித்து விட்டார். என்ன கூறுகிறீர்கள் பேகம் ருக்கையா? ஆம் மகாமங்கா, ஜலாலே கையும் களவுமாக என்னை பிடித்து விட்டார். அவர் என்னை கொன்று விடுவார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அவர் என்னை மன்னித்து விட்டார். ஆகையால் நானே ஜலாலுக்கு விசேஷ பேகம் என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான், ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இல்லை மகாமங்கா, விஷயம் அதிர்ஷ்டத்தை பற்றி அல்ல, எனக்கும் ஜலாலுக்கும் இடையே உள்ள ஆழமான நெருக்கத்தை பற்றியது. நீங்களாக ஒன்றை நினைத்து மகிழ்ச்சி அடைவதை பார்க்கும் பொழுது எனக்கு அற்பமாக தோன்றுகிறது. இதே போல் கற்பனை உலகத்தில் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுங்கள். உண்மை உங்கள் கண்முன்பு வராமல் இருக்கும். என்ன கூற வருகிறீர்கள்? ஜலாலின் கோபம் உங்களை அழிக்காம விட்டதற்கு உங்கள் விசேஷ பேகம் பதவி காரணம் அல்ல, மாறாக புது விசேஷ பேகம் உங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டமையால் நீங்கள் தப்பித்து விட்டீர்கள். தங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா மகாமங்கா? ஜோதா பேகத்திற்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஜலாலுக்கு முன்பே ஜோதா உங்களுடைய அனைத்து திட்டங்களையும் தெரிந்து வைத்திருக்கலாம் அல்லவா? என்ன கூறுகிறீர்கள்? என்னதான் கூற வருகிறீர்கள்? தன்னுடைய சொந்த தங்கை பக்ஷி பானு ஏமாற்றிய பிறகு அவரை கடுமையாக தண்டித்து இன்று வரை அவர் முகத்தையும் பார்க்காத ஜலால், பெரியம்மா என்று அழைத்த என்னையும் விட்டு வைக்காத ஜலால் இன்று உங்களை இவ்வளவு செய்த பிறகும் உங்களை தண்டிக்காமல் விட்டுவிட்டார். ஏன் கூறுங்கள். ஏனென்றால் அவரின் விசேஷ பேகம் அவரை இவ்வாறு செய்ய அனுமதிக்கவில்லை. உங்கள் மீதுள்ள பாசத்தால் ஜலாலிடமிருந்து உங்களை காப்பாற்றினார் என்று நினைக்காதீர்கள். மாறாக அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் காரணம், ஜலாலுடைய பார்வையில் தனது தரத்தை உயர்த்தி கொள்ள நினைத்திருக்கிறார் ஜோதா. அதில் அவள் வெற்றியும் கண்டுவிட்டாள் ருக்கையா. இன்னமும் உங்கள் வாழ்க்கையில் ஜலால் ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் மகிழ்வதை நான் தடுக்கவில்லை. என்னிடம் முறித்தது போல் உங்களிடம் உறவையாவது முறித்துக் கொள்ளவில்லையே. எப்பொழுதும் போல மீண்டும் உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். தங்களுடைய இந்த அழகான ரகசியத்தையும் பத்திரமாக வைத்துக் கொள்வாள் இந்த மகமாங்கா. குதாஃபிஸ். இந்த தொட்டிலை நான் இங்கிருந்து எடுக்க வேண்டும் என்று இப்போது நினைக்கிறேன். ஆம், தாங்கள் கூறுவது சரிதான் ஷேன்ஷா. இந்த தொட்டிலை இங்கிருந்து எடுத்து விடுங்கள். இந்த தொட்டிலை ஜோதா பேகத்தின் அறைக்கு கொண்டு செல்லுங்கள். அங்கே மாலை இருக்கிறது பார்த்து. ருக்கையா பேகம், தாங்கள்? ஓ, நீங்கள் உங்கள் கிருஷ்ணருக்காக மாலை கட்டிக் கொண்டிருந்தீர்களோ? நான் அதில் கால் வைத்து விட்டேனே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேண்டுமென்றே செய்யவில்லை அல்லவா? நான் வேறு மாலை செய்கிறேன். என்ன ஒரு அப்பாவித்தனம், யார் வேண்டுமானாலும் நம்பி விடுவார்கள் இல்லையா? இதையெல்லாம் தாங்கள் எங்கு கற்றுக்கொண்டீர்கள் ஜோதா பேகம்? ஒரு புறம் என் மீது பரிதாபம் காட்டுவது போல் நடிக்கிறீர்கள், இன்னொரு புறம் என்னை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை.
ஓ, இதையும் நான் தான் தங்களுக்கு விளக்க வேண்டுமோ? ஜோதா பேகம், தொட்டிலை காரணம் காட்டி தாங்கள் செய்த செயலுக்கு அர்த்தம் என்ன? ஜலால் முன்பு என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே? என்னை கேலி செய்வதற்காகத்தானே? ஜலால் முன்பு தாங்கள் உயர்ந்து விட்டு என்னை கீழே தள்ளுவதுதானே தங்கள் உத்தேசம்? ஏனென்றால் நான் கர்ப்பம் இல்லை என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சூழ்நிலையை கேலியாகியது தாங்கள் தான் ருக்கையா பேகம். நாங்கள் அனைவரும் உங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தோம். ஆனால் நீங்கள் எங்கள் உணர்வுகளோடு விளையாடி விட்டீர்கள். அனைவரிடமும் பொய் உரைத்தீர்கள். நான் என்ன செய்தேன் என்பது இப்பொழுது அனாவசியம். ஆனால் தாங்கள் என்ன செய்தீர்கள் ஜோதா பேகம்? என் ரகசியத்தை அறிந்து கொண்டே ஒன்று மரியாதது போல் நீலி கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள் இல்லையா? நான் செய்ததை நினைத்து நான் சிறிதும் வெட்கப்படவில்லை. அதுவும் உங்கள் முன்பு வெட்கப்படவே மாட்டேன். ஏனென்றால் இது அனைத்தும் நடந்தது தங்களால் தான் ஜோதா பேகம். எனக்கு வேதனை அளிக்கும் விஷயம் என்னவென்றால் ஜலால் என்னை மன்னித்து விட்டதுதான். அதுவும் நீங்கள் பரிந்துரைத்ததால். நான் தங்கள் மீது கருணை காட்டவில்லை ருக்கையா பேகம். உங்களை நான் குற்றவாளியாக நினைக்கவில்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இவ்வாறு செய்திருப்பீர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். அதைத்தான் ஷேன்ஷாவிடம் கூறினேன். இது அத்தனையும் செய்தது தங்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஷேன்ஷாவிற்கும் தங்களுக்கும் உள்ள நட்பை பற்றி நான் யோசித்து பார்க்க சொன்னேன். என்றும் ஷேன்ஷா தங்களை தன்னுடைய நெருங்கிய தோழியாக நினைப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும் ஜோதா பேகம், காரணம் தேவையில்லை. தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்து விட்டீர்கள். இந்த ருக்கையா பேகம் யாருடைய கருணையையும் எதிர்பார்க்க மாட்டார். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தாங்கள் காட்டிய கருணைக்கு பிரதிபலனாக தங்களுக்கு உதவி செய்து இந்த கணக்கை நான் தீர்த்து விடுகிறேன். உங்கள் அகங்காரத்தையும் மானவத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ருக்கையா பேகம். பரவாயில்லை, எப்பொழுதாவது எனக்கு உதவி செய்வேன் என்று இப்பொழுது கூறினீர்களே, அதை நினைத்து எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது ருக்கையா பேகம். இதுதான் அந்த சிம்மாசனம். இது எனக்கு உரிமையானது. ஆனால் ஜலால் இதில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கின்றான். முகலாய ராஜ்யத்தின் மகாராணி, நீடோடி வாழ்க. மாண்புமிகு மகாராணி, நீடோடி வாழ்க. நான் எதற்கு பதுங்கி இருந்தேனோ அது முடிந்து விட்டது. இது இறையை பார்த்து பாய வேண்டிய நேரம். பிறகு என்ன நடந்தது என்று தெரியுமா ரஹீம்? கிருஷ்ணனின் மாமா கம்சன் கிருஷ்ணனை கொல்ல நினைத்தார். அவர் கிருஷ்ணனுடைய தாய் தந்தையரான வாசுதேவரையும் தேவகியையும் பாதாள சிறையில் தள்ளி அடைத்து விட்டார். ஒரு நாள் அனைவரும் உறங்கும் பொழுது சிறை கதவுகள் தானாக திறந்து கொண்டன. உண்மையாகவா? இரும்பு கதவுகள் தானாக திறந்து கொண்டனவா? ஆம். கடும் மழையில் யமுனா நதியை கடந்து வாசுதேவர் நந்தர் வீட்டை அடைந்தார். அங்கே கிருஷ்ணனை ஒப்படைத்து விட்டு அவருடைய மகளை எடுத்து வந்தார். இவ்வாறுதான் தாய் தேவகியிடமிருந்து கிருஷ்ண பகவான் இவ்வாறுதான் தாய் யசோதா அவர்களிடம் சென்று விட்டார். அவருக்கு நினைவு திரும்பியவுடன் தன் அருகில் இருந்த சிறிய கிருஷ்ணனை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தந்தை நந்தருடைய மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. இந்த நந்தர் என்பவர் யார்? அவர் கிருஷ்ணனுடைய வளர்ப்பு தந்தையாவார். தாய் யசோதாவின் கணவர். அதாவது தங்கள் கணவர் போல. வணக்கம் ஷேன்ஷா. நந்தர் அவர்கள் யசோதாவின் கணவர் ஆவார். அதே போல் தானே ஷஹின்ஷா தங்களுக்கு கணவர் ஆவார். பதில் கூறுங்கள் ஜோதா பேகம். ரஹீம், நீங்கள் ஷஹின்ஷா அவர்களை வணங்கவில்லையே. சலாம் ஷஹின்ஷா. ஆதாப் குட்டி இளவரசரே.
நீங்கள் இன்னும் பதிலளிக்கவில்லையே சின்னம்மா. அப்படித்தான். சரி, இங்கிருந்து செல்லுங்கள். சரி, செல்கிறேன். ஆனால் தங்களுக்கு எப்போது குட்டி கிருஷ்ணன் பிறப்பான் என்று கூறுங்கள். எனக்கு ஒரு குட்டி கிருஷ்ணன் வேண்டும்.